சையிதி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காத்தமின் நபியீன் வஅலா ஆலிஹி தய்யிபீன் வஅஸ்ஹாபிஹி தாஹிரீன் வல் முஃமினீன வல் முஸ்லிமீன குல்லிஹிம் அஜ்மயீன். அம்மா பஅது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிவந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்கிற இந்த பகுதியில் அல்லாஹுவுக்கும் ரசூலுக்கும் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய நல்ல பல நிகழ்வுகளை, சரித்திரங்களை, பாடத்திற்கும் படிப்பினைக்கும் உரிய பல நிகழ்வுகளை நாம் இந்த பகுதியில் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு அப்படி ஒரு சிந்தனை மிக உயர்ந்த மனிதர்களை பற்றியது. நாம் அறிந்திருக்கின்ற உலகத்தில் நபிமார்களுக்கு பின்னால் மிக உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றிருக்கின்ற சஹாபா பெருமக்கள் ரதியல்லாஹு அன்ஹும் வரதுஅன். சஹாபாக்கள், உங்களில் யாராவது உகதுமலை அளவு தங்கத்தை இன்றைக்கு தர்மம் செய்தாலும் என்னுடைய சஹாபாக்கள் ஒரு கைப்பிடி அளவு அன்றைக்கு செய்த தர்மத்திற்கு ஈடாகாது என்று சஹாபாக்களின் தரத்தை விளக்குவார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கோடிகளாய் கொட்டி கொடுக்கின்ற தர்மங்களை விட அவர்களின் ஒவ்வொரு பேரித்தம்பழமும் எவ்வளவு உயர்ந்தது என்பதை, அவர்கள் கொடுத்த தர்மம் எவ்வளவு சிறந்தது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த ஹதீஸ் சொல்லி தருகிறது. இந்த ஹதீஸ் ஹதரத் அபு சயீத் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரியிலும் முஸ்லிமிலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிப்பின்ற வேறு ஒரு ஹதீஸ், என்னுடைய சஹாபாக்கள் உங்களுக்கு உணவில் உப்பின் முக்கியத்துவத்தை போன்றவர்கள். இந்த சமுதாயத்திற்கு சஹாபாக்கள், உப்பில்லையேல் உணவில்லை, சஹாபாக்கள் இல்லையேல் இந்த சத்திய சன்மார்க்கமும் சார்ந்திருக்கிற சமுதாயமும் இல்லை. மனிதர்களிலெல்லாம் ஆகச் சிறந்த புருஷர்கள் நபிமார்கள், அவர்களை அடுத்தபடியாக சஹாபாக்கள். சஹாபி என்றால் யார்? ஈமான் கொண்ட நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தித்தவர்கள், அவர்களின் வார்த்தைகளை கேட்டவர்கள். சஹாபாக்களுக்கு அடுத்தது தாபிஈன்கள் என்று சொல்லுகிறோம். யார் தாபிஈ என்றால்? தாபிஈ என்றால் ஈமானோடு சஹாபியை பார்த்தவர்களுக்கு தாபிஈன்கள் என்று பெயர். அடிக்கடி உலமாக்கள் தபஉ தாபிஈன் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார்களே, அதற்கு என்ன அர்த்தம்? ஈமானுடைய நிலையில் தாபிஈன்களை பார்த்தவர்களுக்கு தபஉ தாபிஈன் என்று பெயர். இந்த மூன்று தலைமுறை மட்டும்தான் உலகத்திலே ஆக உயர்ந்தவர்கள். பிரபலமான நபிமொழி நமக்கு தெரியும், காலங்களில் சிறந்தது என் காலம், என்னுடைய காலத்திற்கு அடுத்து அதை அடுத்த காலம், அதற்கு பிறகு அதை அடுத்த நூற்றாண்டு. சுருக்கச் சொன்னால் சஹாபாக்களின் காலமும் தாபிஈன்களின் காலமும் தொடர்ந்த தபஉ தாபிஈன்களின் காலமும் உலகத்தின் மிக உயர்ந்த காலங்கள். இந்த காலங்களில் வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் இறை நேசர்கள். இவற்றில் சஹாபா ஆக உயர்ந்த மதிப்புக்கு உள்ளவர்கள். ஹதரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு எந்த தேதியில் ஈமான் கொண்டார்களோ அன்றைக்கிருந்து கியாமத்தினால் வரைக்கும் எத்தனை நூறு கோடிகள்
எத்தனை ஆயிரம் கோடிகள் மக்கள் வருவார்களோ அத்தனை பேரிலும் சிறந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். சஹாபாக்களின் அத்தியாயம் முடிவுறுகின்ற கடைசி கட்டத்தில் நாம் பார்க்கிறோம், அபு துஃபைல் ஆமிர் இப்னு வாசிலா ரழியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி அங்கே இருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு சில உலமாக்களின் கருத்துப்படி மக்காவிலே ஒஃபாத்தானவர்களில் சஹாபாக்களின் கடைசி இவர்கள்தான். முஹத்திஸின்களின் பல்வேறு கூறுகளை அலசி பார்க்கிற அல் இஸ்திஆப் என்றொரு நூல் இஸ்திஆபிலே பதிவாகி இருக்கிறது, இவர்கள்தான் கடைசி சஹாபி ஒஃபாத்தானவர்களில். அல்லாமா ஆமிர் அபு துஃபைல் ஆமிர் இப்னு வாசிலா இவர் மௌத்தா போகும்போது ஹிஜ்ரி 102 என்கிறார்கள் அல்லது ஹிஜ்ரி 100 என்கிறார்கள். ஆக அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி 91 வருஷங்களுக்கு பிறகு இந்த அபு துஃபைலுடைய மரணம் நிகழ்கிறது. இதுவரை சஹாபாக்களின் காலம். இதற்கு இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்த அத்தனை பேரையும் சஹாபிகள் என்கிறோம். மறுபக்கம் இவர்களுக்கு சற்று முன் மரணித்தவர்கள் ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரோடு இருந்தபோது கடைசி கட்டத்தில் இப்படி சொல்லுவார்களாம், யாருமில்லை, எல்லாம் போய்விட்டோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்த அவர்களோடு வார்த்தைகளை கேட்ட ஒன்று ரெண்டு எங்களை போன்ற கிழவர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள் என்று அபு துஃபைல் போன்றவர்களை தங்களை எல்லாம் அடையாளப்படுத்தி அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிக்கொண்டிருப்பார்களாம். அவர்களும் வஃபாத்தானதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 93ல், அதோடு சஹாபாக்களின் காலம் ஏறத்தாழ முடிவை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. முஹத்திஸீன்கள் சஹாபாக்களின் காலத்தை அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு சஹாபாக்கள் தாபியின்கள் தபிஉத் தாபியின்களுடைய காலங்களை கூட நமக்கு வரையறுத்து இறுதி செய்து தந்திருக்கிறார்கள். சஹாபாக்களின் காலம் ஹிஜ்ரி 110 வரைக்கும், இதுவரை உள்ள காலத்தை சஹாபாக்களின் காலம் என்று சொல்லிவிட வேண்டும். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி 100 வருஷம், அதற்கு பிறகு 110 ஹிஜ்ரிக்கு பின்னால தாபியின்களின் காலம் ஆரம்பமாகிறது. 110 இருந்து 60 வருஷம், 170 வரைக்கும் தாபியின்களுடைய காலம், அதாவது சஹாபிகளை பார்த்தவர்கள் வாழ்ந்த காலம். 170 தாபியின்களின் காலம் முடிவடைந்து விடுகிறது. ஹிஜ்ரி கணக்கில் 170 பின்னால் 260 வரையிலும் சுமார் 90 வருடங்கள் இவர்கள் தாபியின்களை பார்த்தவர்கள். இவர்களுக்கு தபுஉத் தாபியின்கள் என்று பெயர். ஆக 3 தலைமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து ஆரம்பித்து ஹிஜ்ரி 260 முடிவடைகிறது. 260 வருஷத்தில் இந்த 3 சிறந்த காலத்திற்கும் அந்த காலத்திலே வாழ்ந்த நல்ல இறைநேசர்களுக்கும் சொந்தமான அந்த காலம் முடிவடைந்து போகிறது. ஜாமிஉ திர்மிதியில் ஒரு அறிவிப்பு வருகிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முஃபத்தல் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அதிகமான ஹுதுபாக்களில் இந்த வார்த்தைகளை நாம் செவிமடுத்திருக்க கூடும். அல்லாஹுவை அஞ்சுங்கள், அல்லாஹுவை அஞ்சுங்கள், என் சஹாபாக்களை திட்டுகிற விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சுங்கள், என்னுடைய சஹாபாக்கள் எனது நேசர்கள், எவன் சஹாபாக்களை நேசிக்கிறானோ அவன் என்னுடைய நேசத்தின் காரணமாகவே அவர்களை நேசிக்கிறான், எவன் சஹாபாக்களை பகைக்கிறானோ பகைமை பாராட்டுகிறானோ கோபப்படுகிறானோ அவன் என் மீது உள்ள கோபத்தால் தான் அவர்கள் மீது கோபப்படுகின்றான். எனவே நினைவில் வையுங்கள், சஹாபாக்களை திட்டுவதில் அல்லாஹுவிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பற்றி தரம் குறைத்து விமர்சிப்பதை பேசுவதை கண்டித்திருக்கிறார்கள் நிறைய. இன்னமும் கூட சொல்லலாம், மிஷ்காத்திலேயும் இடம்பெற்றிருக்கிறது, ஜாமியா திருமதியிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யாராவது உங்களிடையே சஹாபிகளை நபித்தோழர்களை தரக்குறைவாக பேசுபவர்களை திட்டுபவர்களை நீங்கள் பார்த்தால் அல்லாஹுவின் சாபம் உன்மீது உண்டாவதாக என்று அவனை பத்துவா செய்யுங்கள். யாரையாவது பத்துவா செய்யலாமா? செய்யக்கூடாது. ஆனால் சஹாபிகளை திட்டுபவர்களை நீங்கள் பார்த்தால் பத்துவா செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களுடைய அகத்தில் இறைவனின் சாபம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். அந்த அளவிற்கு உயர்ந்தவர்கள் சஹாபாக்கள்.
வானத்திலே இளங்குகின்ற நட்சத்திரங்களை போன்றவர்கள் என் சஹாபாக்கள். அவர்களில் நீங்கள் எவரை பின்பற்றினாலும் நேர்வழி அடைவீர்கள் என்கிற அறிவிப்பு உலகத்தினுடைய புகழ்பெற்ற மிக பிரபலமான அறிவிப்பாகும். தப்பித்துக் கொள்ளுவதற்கு துடுப்பு தேடி புறப்பட்டால் ஒரு காலத்தில் சஹாபாக்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய துடுப்புகள். கைர், திருக்குர்ஆனுக்குள்ளே நாம் புகுந்து பார்க்கலாம். அல்லாஹ் என்ன அழகாக இவர்களை பற்றி வார்த்தைகளை சொல்லுகிறான் தெரியுமா? ருஹமாவு பைனகும், ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு இடையில அவ்வளவு இரக்கமானவர்கள். மனித நேயம் வெளிப்படும். பகமை பாராட்டுகின்ற மனித சமுதாயத்தின் மற்ற மக்களைப் போல் அல்ல இவர்கள். ருஹமாவு பைனகும், தங்களுக்கிடையில் ஒருவருக்கொருவர் அவ்வளவு தூரம் கிருபையோடும் பாசத்தோடும் இருந்தார்கள். சரி, சஹாபாக்களுக்கு எதையாவது ஒரு பட்டம் கொடுக்கலாம். என்ன பட்டம்? நீங்கள் வார்த்தைகளில் எப்படியெல்லாம் வடித்து சொன்னாலும் கூட அவர்களை உத்தம புருஷர்கள், நல்லவர்கள், நாடறிந்தவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள், பாராட்டுதலுக்குரியவர்கள், செம்மல்கள், என்னென்னவோ வார்த்தை சொல்லலாம். தெரிந்த வகையிலெல்லாம் அரபியிலும் தமிழிலும் சொல்லி தீர்க்கலாம். ஆனால் நீங்கள் கொடுக்கவே முடியாத ஒரு அற்புதமான சான்றிதழ் திருக்குர்ஆன் கொடுத்து விட்டது. நாம் அந்த சான்றிதழைத்தான் இப்போது சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டும் இருக்கின்றோம். அந்த வார்த்தை ரதியல்லாஹு அன்ஹு, இறைவன் இவர்களை பொருந்திவிட்டான். இதற்குள்ளே அடங்கிவிட்டது அவர்கள் வாழ்க்கையின் வெற்றி. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை 100% தூய்மையானது என்பதற்கு வேறு சான்றுகள் தேடி புறப்படவே வேண்டாம். இறைவன் கொடுத்த இந்த ஒரு சான்றிதழ் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அர்த்தம் உள்ளது, அழகானது என்பதை சொல்லிவிட்டது. ரதியல்லாஹு அன்ஹு என்பது அப்படிப்பட்ட மிக உயர்ந்த வார்த்தை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிறகு முஸ்லிம்களுக்கு சஹாபாக்களில் தலைமையேற்றார்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் அமீர்கள் என்று பெயர், அமீருல் முஃமினீன் என்று பெயர். இவர்களின் ஆட்சியைத்தான் ஹிலாபத் என்ற வார்த்தையில் சொல்லுகிறோம். சஹாபாக்களில் யாரெல்லாம் ஆட்சி நடத்தினார்களோ அவர்களைத்தான் ஹலீஃபாக்கள் என்கிறோம். மட்டுமல்ல, ஹலீஃபா ராஷிதீன்கள் என்று சொல்லுகிறோம். ஹுலஃபாய ராஷிதீன்கள் ஹதரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு, இவர்களெல்லாம் ஹுலஃபாயே ராஷிதீன்களில் அடங்குவார்கள். அதற்கு நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் என்பது பொருள். இந்த சமுதாயம் எதை மறந்தாலும் சஹாபாக்களுடைய உயர்ந்த அந்த சேவையை, இந்த மார்க்கத்தை உலகம் முழுக்க கொண்டு சென்றதன் பின்னணியில் அவர்கள் ஆற்றிய, அவர்கள் அனுபவித்த மிக கடுமையான இறைபாதையின் சிரமங்களை எல்லாம் நாம் மறந்துவிட முடியாது. நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் சஹாபாக்களுக்கு நாம் இருக்க வேண்டும். வயார புகழாரம் சூட்ட வேண்டிய நாம், வருத்தமாக இருக்கிறது இன்றைக்கு மார்க்கம் தெரிந்து விட்டோம் என்ற பெயரால் அடிப்படை புரியாத சில அழுகி போன நாவுகள் சஹாபாக்களை கூட விட்டு வைக்காமல் ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சஹாபி இப்படி, இந்த சஹாபி இப்படி, இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அவரை பற்றி அவர் வீட்டிலேயே அவருக்கு மரியாதை இல்லை என்றெல்லாம் தரக்குறைவான வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்துபவர்கள், தங்களை தூய்மைவாதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த போலிகளை அல்லாஹ் இவர்களின் நாவுகளிலிருந்து சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். நினைவிலே வையுங்கள், சஹாபாக்கள் போன்ற உலகின் உயர்ந்த மனிதர்களை பேசி உங்கள் நாவுகளை பாழாக்கி கொள்ளாதீர்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சஹாபாக்களை அவர்களின் அந்தஸ்தை புரிந்து, அவர்களுக்கு மரியாதை செய்து, அவர்களுக்கு துஆக்கள் செய்து, அவர்களின் துஆக்களை பெற்று உயரும் உத்தமர்கள் பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் சேர்ப்பானாக. ஆமீன். வாஆகிர துஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.